தீரன் 1995 முதல் 2005 வரைக்கும் இந்தியாவையே அச்சத்தில் ஆழ்த்திய ஓமா பற்றிய தெரியாத தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தீரன் சமீபத்தில் திரைக்கு வந்து வசூல் வேட்டையை நடத்திட்டு வருது. இந்த படத்து மேலே ரசிகர்களுக்கு ஏற்கனவே நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா இந்த படத்தோட இயக்குனர் வினோத் இயக்கத்தில் தான் சதுரங்க வேட்டை படம் வந்தது. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்ததுனால தீரனையும் எதிர்பார்த்தாங்க. தீரன் எதிர்பார்த்தது மாதிரியே ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துச்சு. இந்த படம் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்டதுன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். 1995 இருந்து 2005 வரைக்கும் இந்தியாவையே அச்சத்தில் ஆழ்த்திய ஒரு கொலை கும்பலை பற்றி தான் இந்த கதை. இதில் ஓமா என்கின்ற ஓம் பிரகாஷோட தலைமையில் தான் இந்த கொலை நடந்தது. சமீபத்தில் ஓமாவை எப்படி பிடிச்சோன்னு ரியல் லைஃப் காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க. வட இந்தியாவிலிருந்து தமிழகத்துக்கு வர முக்கிய நிறுவனங்களுக்கு சரக்குகள் ஏற்றுவது மட்டும் இல்லாமல் திரும்பி போகும்போது சாலைகள் ஓரமாக இருக்கிற வீடுகளில் கொள்ளையடிக்கிறது தான் இந்த கும்பலோட வழக்கமாக இருந்தது. அவங்களோட லாரியில் ஆயுதங்களை மறைச்சு வைக்கிறதும் கொள்ளையடித்த பொருட்களை வைக்கிறதுக்கு ரகசிய அறைகள் இருந்துச்சு. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக 13 பேரை இந்த வழக்கில் நாங்கள் கைது செஞ்சோம். 4 லாரி கைப்பற்றப்பட்டது. ராணிப்பேட்டையில் சிறப்பு விரைவு நீதிமன்றம் அமைக்கப்பட்டு அதில் வழக்கு நடந்தது. வாலஜா கொள்ளை சம்பவத்தில் 2006 ஏப்ரல் 6 வழங்கப்பட்ட தீர்ப்பில் ஓமா என்கின்ற ஓம் பிரகாஷுக்கும் லக்ஷ்மணனுக்கும் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுச்சு. அவங்களோட கூட்டாளிகளுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சிது. இந்த தண்டனைகளை எதிர்த்து செய்யப்பட்ட மேல்முறையீட்டில் தூக்கு தண்டனையை ரத்து செஞ்சு உத்தரவிட்டது சென்னை நீதிமன்றம். ஆனால் அதுக்குள்ள ஜெயிலேயே ஓமா இறந்து போயிட்டாருன்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. சரி, இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் என்கிட்ட சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் ஹவுஸ்ஃபுல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஹவுஸ்ஃபுல் ப்ராட்காஸ்ட்டில் ஜாயின் பண்ணுங்கள்.